வைத்தியசாலைக்கு காவலருடன் கடுமையான வாக்குவாதத்தில் அர்ஜுனா வெளியான காணொலி. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை. சபாநாயகரின் அனைத்து நடவடிக்கைகளை நிறுத்துமாறு கோரிக்கை விடுப்பு. அரிசி ஆலை உரிமையாளருக்கு ஜனாதிபதி ஆதரவு, ரணில் தரப்பு குற்றச்சாட்டு. இபிடிபி அங்கத்தவர்களை ராணுவத்தினராக காட்டிய டக்ளஸ் மகிந்தவிடம் கோடிக்கணக்கான ஊழல். வர்த்தமானியின் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினராக அறிவிக்கப்பட்ட பைசர் முஸ்தபா, அரிசியை இறக்குமதி செய்ய முடியாது, முகத்துக்கு நேரே கூறிய வர்த்தகர்கள். முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நீக்கம். புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக ராமநாதன் அர்ஜுனா தெரிவு செய்யப்பட்டமையிலிருந்து தற்போது வரை தொடர்ச்சியான சர்ச்சைகளில் சிக்கிக் கொண்டே இருக்கின்றார். இந்த நிலையில் அதற்கான காரணங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவர் விளக்கம் கொடுத்தாலும் மக்கள் மத்தியில் குறித்த செயற்பாடுகள் அதிருப்தியை ஏற்படுத்துவதாக உள்ளதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இவ்வாறான சூழ்நிலையில் ஜால் வைத்தியசாலையொன்றில் பணிபுரியும் காவலருடனும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ள காணொலியொன்று தற்போது வெளியாகியுள்ளது. குறித்த காவலர் தன்னை கையடக்க தொலைபேசியில் காணொலி எடுத்ததாக கூறிய அர்ஜுனா அவருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அத்தோடு பாதுகாவலரின் கையடக்க தொலைபேசியை தன்னிடம் ஒப்படைக்குமாறும் தன்னை எவ்வாறு காணொலி எடுக்க முடியும் எனவும் அர்ஜுனா விவாதம் செய்துள்ளார். மேலும் குறித்த பாதுகாவலர் இந்த இடத்திலிருந்து செல்ல முற்பட்டபோது அர்ஜுனா அவரை இடைமறிப்பதையும் காணொலியில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சபாநாயகர் அசோக் அன்பளவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியை பரிசீலித்து வருவதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற குழு இன்று கூடி இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க உள்ளது மற்றும் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சபாநாயகரால் ரன்வெல போலி முனைவர் பட்டம் பெற்றதாக புகார் எழுந்ததையடுத்து சர்ச்சையில் சிக்கியுள்ளார். சட்டப்பூர்வமாக கலாநிதி பட்டம் பெற்றவரா என்பது குறித்து சபாநாயகர் அறிக்கை வெளியிட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். அவரால் ஆதாரத்தை வழங்க முடியாவிட்டால் மற்றும் பதவியை விலக மறுத்தால் ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்னோக்கி கொண்டு செல்லும் என்று பெரேரா கூறினார். நல்ல மனச்சாட்சியுடன் செயல்படுவார்கள் என்று தாங்கள் நம்பும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பு நடாத்தப்பட்டால் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்வதற்கு ஆதரவு அளிப்பார்கள் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இலங்கையின் சபாநாயகர் அசோக சமூமல் ரன்வலவுடன் அனைத்து நடவடிக்கைகளையும் தற்காலிகமாக நிறுத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கோரிக்கை விடுத்துள்ளது. பெருமனவின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் கீதாநாத் காசிலிங்கம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அவரது கல்வி தகுதிகள் தொடர்பான பிரச்சினைக்கு மத்தியிலேயே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் போது அவர் கலாநிதி என்ற தலைப்பை பயன்படுத்தியமை குறித்தும் கருத்துரைத்துள்ள கீதாநாத் இந்த விடயம் அவரது நேர்மை மற்றும் பொறுப்பு குரல் குறித்து கேள்விகளை எழுப்புவதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தனது தகுதிகளை தவறாக கூறிய சபாநாயகர் ஒருவர் இலங்கையில் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்த வெளிப்படையான மோசடிக்கு பொதுமக்கள் விளக்கத்துக்கு தகுதியானவர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் இருக்கும் அரிசியை வெளியில் கொண்டு வர முடியாமல் அவர்களுக்கு கிலோ 10 ரூபாய் அதிகரித்து ஜனாதிபதி ஆதரவு வழங்கியுள்ளார் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னப்பிரியா தெரிவித்துள்ளார். அரிசி ஆலை உரிமையாளர்கள் களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கும் அரிசியை சந்தைக்கு விடுவிக்காமல் இருப்பதால் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அத்துடன் அரிசி விலையும் 1 கிலோ 260 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இதனை கட்டுப்படுத்துவதாக தெரிவித்து ஜனாதிபதி அரிசி ஆலை உரிமையாளர்களுடன் கலந்துரையாடி அரிசி விலைக்கு நிர்ணயம் செய்வதாக தெரிவித்து மேசையில் தட்டி 1 கிலோவுக்கு 10 ரூபாய் அதிகரித்துள்ளார் ஜனாதிபதி. இதன் மூலம் அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் இருக்கும் அரிசியை வெளியில் கொண்டு வர முடியாமல் இதனை செய்துள்ளார். அத்துடன் அரிசி இறக்குமதி செய்வதாக இருந்தால் அரசாங்கம் ஒன்று எதற்கு என கேட்ட தேசிய மக்கள் சக்தி தற்போது அரிசி தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்த 70,000 கிலோ அரிசி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்ய தீர்மானித்துள்ளது என்றார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் அங்கத்தவர்களை ராணுவ வீரர்களாக அடையாளப்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவிடம் கோடிக்கணக்கான பணத்தை முன்னாள் அமைச்சர் அகிலேஷ் தேவானந்தா பெற்றுக் கொண்டதாக அந்த கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சுப்பையா பொன்னையா தெரிவித்துள்ளார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் அங்கத்தவர் ஒருவருக்கு 65,000 ரூபாய் கணக்கு காட்டி டக்ளஸ் தேவானந்தா பணத்தை பெற்றுக் கொண்டார். எனினும் அதில் 15,000 ரூபாய்க்கு குறைவான சம்பளமே வழங்கப்பட்டது. அதில் 3,000 ரூபாவை சேமலாப நிதி போன்று கழித்துக் கொள்வார். அந்த பணம் ஓய்வு பெற்ற பின்னர் சேர்த்து வழங்கப்படும் என்று கூறியிருந்த போதிலும் எங்களுக்கு அது கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளார். 2024 பொதுத் தேர்தலில் எரிவாயு கொள்கலன் சின்னத்தில் போட்டியிட புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் மூலம் பைசர் முஸ்தபா நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டமை உறுதிப்படுத்தும் வர்த்தமானி அறிவிப்பை இலங்கை தேர்தல் ஆணையகம் வெளியிட்டுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணியால் கடந்த செவ்வாய்க்கிழமை முஸ்தபா தொடர்பான தெரிவு ஆணையகத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பைசர் முஸ்தபாவை நியமித்தமை தொடர்பில் புதிய ஜனநாயக முன்னணிக்குள் சர்ச்சை எழுந்துள்ளது. 2024 பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க சார்பு புதிய ஜனநாயக கட்சிக்கு 2 தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைத்தன.
இதில் ஏற்கனவே ஒரு ஆசனம் சர்ச்சைக்கு மத்தியில் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவினால் நிரப்பப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு அறவிழப்பும் வரியை குறைத்துக் கொள்ளுமாறு அல்லது அரிசி விலையை அதிகரிக்குமாறு அத்தியாவசியப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் விடுத்த கோரிக்கையை வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க நிராகரித்துள்ளார். இதன் காரணத்தினால் அரிசி இறக்குமதி நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்கவிற்கும் அத்தியாவசியப் பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கத்துக்கும் இடையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் இவ்விரு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் அதனை நிராகரித்துள்ளார். இந்த நிலையில் அரிசி இறக்குமதி செய்ய முடியாது என இறக்குமதியாளர்கள் அமைச்சரிடம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அத்தியாவசியப் பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கத்தின் உறுப்பினர் நிகால் ஜனவரத்ன தெரிவிக்கையில், அரிசி இறக்குமதி வரியை குறைக்கும் அல்லது அரிசியின் விலையை அதிகரிக்கும் யோசனை அமைச்சர் வசந்த சமரசிங்க நிராகரித்ததாக தெரிவித்தார். இறக்குமதியாளர்கள் அரிசியை ஏற்கனவே ஆர்டர் செய்து இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக நிகால் ஜனவரத்ன மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் பாதுகாப்பை நீக்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். மனிதவள முகாமைத்துவ பிரதி காவல்துறை அதிபரினால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் பாதுகாப்பு பிரிவுக்கு கடந்த 10 கடிதம் மூலம் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவிலிருந்து 116 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த குழுவில் உயர்தர பாதுகாப்பில் அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் அனைவரும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரபாகரன் சித்தாந்தம் கொண்டவர்கள் இதுவரை இல்லாது ஒழிக்கப்படாத நிலையில் இந்த பயங்கரவாதத்தை இல்லாது ஒழிக்க வழிவகுத்த முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பது மிகவும் பாரதூரமான நிலை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.